அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, என் மேலே அளவுக்கு அதிகமான இருந்த கோபத்தினால நான் லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர், எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நபர் என்னை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. என்னை நினைச்சாலே வெறுப்பா இருக்குது, அவ்வளவு கோபம் வருது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க. என் வாய்ஸை கேட்டாலே ரொம்பவே கோபப்படுறாங்க. போன்ல வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிந்த நபர்கிட்ட இருந்து, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மொபைல் வாங்கி ஃபோன் பண்றேன். என் வாய்ஸை கேட்டாலே கட் பண்ணி விட்டுடுறாங்க. இனி எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் நான் அவருக்கு கிட்ட அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறேன். ஆனா அது எதுக்குமே இவங்க மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்க. இதற்கு என்னதான் வழி, இதற்கு தீர்வு தான் என்ன? நான் லவ் பண்ணக்கூடிய அந்த பர்சன் என்கிட்ட திரும்பவும் என்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசணும், நாங்க திரும்பவும் பழையபடி இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட மனதுல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய விதமா ஒரு சூப்பரான ஒரு மெத்தட இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலாவை நீங்க உள்வாங்கிக்கணும். உங்களை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போறாங்க அப்படினா, உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படினா, அவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சிறீங்க, என்னை விட்டு போயிடாத, என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசாம இருக்காத, எனக்கு ஃபோன் பண்ணு, கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு அப்படின்னு கெஞ்சிறீங்க. அப்படி கெஞ்சும் போது நீங்களே உங்களை உற்று பாத்தீங்க அப்படின்னா, நாம போயிட்டு இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு உங்களை நீங்களே பாவம் பார்ப்பீங்க. அப்படி பாவம் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நாம இப்படி ஒருத்தர் கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே பாவப்படுறீங்க. உங்களை பார்த்து நீங்களே பாதிக்கப்பட்டவனா உங்களை நீங்களே நினைச்சுக்கிறீங்க. அப்ப அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, செல்ஃப் பிளேம் பண்றீங்க. அதாவது உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க. எல்லாமே என்னாலதான் நடந்தது, நான் பிறந்திருக்கவே கூடாது, நான் தேவையில்லாம பிறந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்றது சரியா தவறா அப்படின்னு உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கீங்க. உங்களை வேணான்னு சொல்லிட்டு இருந்த நபர் உங்களை விட்டு போறாங்க. அப்போ அந்த நேரத்துல நீங்க முழு மனசோடு மனம் வருந்தி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்க போறீங்க. அந்த நேரத்துல உங்களுடைய மன்னிப்பை அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இல்ல பண்ணல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க அவங்க கிட்ட போயிட்டு ஓகே இது ஃபுல்லாவே என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க கிட்ட போயிட்டு ஒரு மன்னிப்பு கேக்குறீங்க. அதை பத்தி அவங்க கொஞ்சம் கூட கன்சர்ன் பண்ணாம அவங்க வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கும் மதிப்பு கொடுக்காம மதிக்காம எதுவுமே கண்டுக்காம போனாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட திரும்ப திரும்ப போயிட்டு கெஞ்சுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ இந்த நேரத்துல நீங்க பண்ண வேண்டியதுல என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே பிளேம் பண்ணிக்க வேண்டாம், உங்களை நீங்களே பாதிக்கப்பட்ட நபராக நினைச்சுக்க வேண்டாம், உங்களை நீங்களே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாத்துக்கும் பதிலா நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ரிசல்ட் பக்காவா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க விரும்பிய நபர் உங்களை விட்டுட்டு போயிட்டு ஒரு ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, இல்ல ஒரு வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி என்ன மாதிரியான கேட்டகரியில இருந்தாலும் சரி, எல்லாருமே நான் சொல்லக்கூடிய மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளயும் உங்களால கடத்த முடியும். ஏன் அப்படின்னா, நீங்க இத்தனை வருஷமா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க, நீங்க ரெண்டு பேருமே நிறைய ஷேர் பண்ணிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரோட டேஸ்டும் ஒரு இடத்துல வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதாவது நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்த அவங்களும் அந்த நேரத்துல நினைச்சிருப்பாங்க, நீங்க சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய விஷயத்த அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தரோட மைண்ட் இன்னொருத்தரோட சப்கான்சியஸ்ல கனெக்ட் ஆயிரும். இப்போ அதை யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணி தான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுக்குள்ள நாம செலுத்த போறோம். இதுக்கு நீங்க ஒரு அமைதியான ஒரு இடத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தூங்கி எழுந்துச்சு 6 மணிக்குள்ள பிரஷ் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளா ரொம்பவே அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்குங்க. இப்போ உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நீங்க விரும்பிய நபருடைய முகத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும். அதுவும் என்ன மாதிரி தருணமா அது இருக்கணும் அப்படின்னா, உங்க கூட சிரிச்சு பேசும்போது அவங்களுடைய முகம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்குமோ அந்த ஒரு தருணத்தை, அந்த நேரத்துல அவங்களுடைய முகம் எப்படி இருக்குமோ அதை நீங்க நினைச்சு பாத்துக்கணும். இப்போ அந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, நீங்க அவங்களை ஒரு இடத்துல மீட் பண்றீங்க, ஒரு காமான இடத்துல அவங்களை மீட் பண்றீங்க. அவங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு அவங்களை கண்களை பார்த்து ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இப்ப அவங்க பதிலுக்கு என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய சாரிய அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி நீங்க நினைக்கணும்.
இப்ப நீங்க அவங்கள ஹக் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இப்ப அவங்க ரொம்பவே சந்தோஷமா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. இப்ப நீங்க அவங்கள நெத்தி போட்டுல கிஸ் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த வேர்டை அவங்க முழுசா உள்வாங்குறாங்க. அப்போ அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்க கவனிக்கணும், என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் சாரி, பிளீஸ் ஃபர்கிவ் மீ, அதாவது என்ன மன்னிச்சிரு, நான் செய்தது தவறு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை விட்டு அந்த நபர் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய மெத்தட் இது. இது நீங்க மோஸ்ட்லி நைட் டைம்ல பண்றீங்க, அதாவது தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.